செம்பருத்தி சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவாக நடித்த கார்த்திக் அவர்களை நம்மளால் மறக்கவே முடியாது. அவர் வந்து இப்போ ஒரு வீடியோவை ரொம்ப வந்து எல்லோருமே வந்து மனது கஷ்டப்படக்கூடிய அளவில் ஒன்று சொல்லியிருக்கிறாரு. அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்றது தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். செம்பருத்தி சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து மக்களால் ரசிக்கப்பட்ட ஒருத்தர் அப்படின்னு வந்து பார்த்தா அது கார்த்தி அவர்கள் தான். அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு வந்து பார்த்தா, செம்பருத்தி சீரியல்லேருந்து திடீர்னு வந்து அவர் வெளியேறக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, வெள்ளித்திரையில் அவருக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சதுனால மட்டும்தான். ஆனால் வெள்ளித்திரையில் இப்போ வந்து அவருக்கு வாய்ப்பு கிடைக்காமல் இருக்குன்னா அதற்கு காரணம் சிலர் செய்யக்கூடிய சதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எனக்கு முன்னாடியே வந்து அவங்க சவால் விடுறாங்க, முடிஞ்சால் உன்னால் படத்தை பண்ணிப்பார் அப்படின்னு. நானும் வேறு யார்கிட்டயா டைரக்டர் அவர்கள்கிட்ட போயிட்டு என்னுடைய திறமையவோ இல்லை என்னுடைய கதையவோ சொல்லி நான் இது பண்ணும்போது அதையும் வந்து அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு தடுத்துடுறாங்க. அவங்க யாருன்றது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் இப்போ அவங்களுடைய முகத்திரை கிளிக்க நான் விரும்பலை. அது மட்டும் இல்லாமல் மக்களாகிய உங்களால் என்னை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் பண்ணக்கூடிய அளவுக்கு உயர்த்தி நிறுத்த முடியும்னு நான் நம்புகிறேன். அதனால் உங்களால் முடிஞ்ச சின்ன தொகையாக இருந்தால் கூட எனக்கு வந்து அனுப்புங்க, ஏன்னா அந்தளவுக்கு பணம் என்கிட்ட இல்லை. உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஜிபே நம்பரை நான் வந்து அனுப்பியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, அவருடைய அக்கௌண்ட் நம்பரை வந்து கொடுத்து இது என்னோட தானு செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் கூட அந்த சீரியலில் நடித்த விஜய் கதிர் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தா, அண்ணா எப்போவுமே நல்லவர் தான், பெண்கள் பற்றி இப்போ இந்த சீரியல் அப்படி நடிச்சிருக்கிறாரே தவிர, ஆனால் அவர் உண்மையிலேயே பெண்கள் மேலே மதிப்பு மரியாதையும் வச்சிருக்கிறவர், ஆனால் அவர் யாரோ வந்து பார்த்திங்கன்னா தவறுதலாக வந்து காட்டுறாங்க அப்படின்றத அவரும் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஆக மொத்தத்தில் கார்த்தி அவர்களை வந்து நடிக்காமல் யாரோ தடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரியாக தான் இப்போ வந்து விஷயங்கள் வெளியாகியிருக்கு. அது யார் என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியலை, ஆனால் அவருடைய வளர்ச்சியை கண்டு யாரோ வந்து செய்கிறாங்க அப்படின்றத மட்டும் அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறாரு. உண்மையிலேயே அப்படி செஞ்சுருந்தா அவங்களுக்கு நிச்சயமாக தண்டனை கிடைக்கும். அதே மாதிரியாக கார்த்தி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விதமாக அவருடைய வாழ்க்கையில் முன்னேறி வருவார் அப்படின்ற நம்பிக்கை அவருடைய ரசிகர்களுக்கு நிறையவே இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன தான் நடக்குது அப்படின்றத. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் சிம்பிளை கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் என்மெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும்.